ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ நேற்று உடம்பு முடியலைங்க, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ நிறைய பேர் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்குங்க, பொறுமையாக வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் ஓகே ரைட் நவ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். முந்தைய பதிவுகள் எல்லாம் என்ன, இந்த நாட்டினுடைய வளமை எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அரசர் சச்சந்தனை பற்றி பார்த்துருந்தோம், விசையை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாமே அப்படி பார்த்துட்டே வந்திருந்தோம். எல்லாமே சந்தோஷமான நிகழ்வு. ஸோ எப்போவுமே சந்தோஷமான நிகழ்வுக்குள்ளே ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது வரும்போது தான் கதை சுவாரஸ்யம் பிடிக்க போகும், அப்போ தான் ஹீரோ என்ட்ரி கிடைக்கும் இல்லைங்களா. அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அரசர் சச்சந்தன் வந்து தன்னுடைய மனைவி விசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த புறமே கதின்னு கிடக்க, தன்னுடைய அரசாட்சியை வந்து தன்னுடைய அமைச்சர்கள் ஒருத்தனான கட்டியங்காரன் அப்படிங்கிறவர்கிட்ட முழுசும் ஒப்படைக்கிறார். ஸோ எனக்கு பதிலாக நீ வந்து இருந்து இந்த அரசாட்சியை நடத்து, என்னுடைய மனையாளை விட்டு என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு, இது தவறு அப்படின்னு சொல்லி பிற அமைச்சர்கள் நிறைய பேர் எடுத்து சொல்லியும் கூட அரசர் அதை கேட்குற பாட்டை காணும். ஸோ நீங்கள் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருங்க, எங்களுடைய கடமை என்ன, அரசருக்கு ஏதாவது துன்பம் வருங்கால் நான் அவங்க வந்து எங்களுடைய உயிரை கொடுத்தா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போல பார்க்குறக்கு போயிடுறாங்க. இந்த நிகழ்வு அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இவர் இணைவு இருவரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு விளைவுனால் விசையை அப்படிங்கிறவங்க கருவுடுறாங்க. ஸோ இங்கே தான் ஹீரோனுடைய இன்னும் என்ட்ரி ஆகலை, கருவில் குழந்தை உருவாகுது யார், சீவகன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த நாள் அப்படி கிடக்குது. அப்போது போகும்பொழுது விசைக்கு ஒரு நாள் கனவு ஒன்று வருது. அந்த கனவு வந்து மூன்று கனவுகள் ஆக்சுவலாக அவங்களுடைய இதில் அப்படியே தொடர்ச்சியாக வர மாதிரி மூன்று கனவுகள் வருது. விசைக்கு அது அப்படியே மண்டை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த கனவு வந்து விழிச்சோன்னே சரி அவங்களுக்கு அதுக்கு மேலே தூக்கம்லாம், அதை பார்த்து அப்படியே மண்டை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. வைகரையும் விடியுது, சூரிய கதிர் அப்படியே மேலே வரும்பொழுது விசை காலையில் எழுந்திரிக்கிறாங்க, முகமெல்லாம் கழுவி. ஸோ ஷீஸ் கெட்டிங் ரெஃப்ரெஷ்டுங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து அருகப்பெருமானை போய் வணங்கி, இந்த உலகத்திலேயே இல்லாத பூ, ஸோ அந்த மிகைப்படுத்தி சொல்கிறது தான், இந்த உலகத்திலே இல்லாத அந்த பூக்களையும் சந்தனத்தையும் கொண்டு போய் அவருக்கு செலுத்தி, எம்பெருமானே நின் பொன்னடி இவை ஏற்க அப்படின்னு சொல்லி, ஸோ உங்களுடைய பொற்பாதத்தில் இது வைக்கிறேன், ஸோ நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, அதுக்கப்புறம் பிறகு வந்து தன்னுடைய கணவனுடைய காலையும் பற்றி அவரையும் வேண்டிட்டு அவர் அப்படியே மெதுவாக எழுப்புகிறாங்க. இருவரையும் எழுந்திருக்கிறாங்க. தென் மார்னிங் யூ நோ வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அது முடித்து அவங்க சந்தோஷமாக அப்படி இருக்கும்பொழுது அப்படி மெல்லமாக விசை வந்து தன்னுடைய கனவை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரசர் கேட்குறாரு, என்ன கனவு அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அசோக மரம் ஒன்று இருக்குது, அந்த அசோக மரம் வந்து கிளைகள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து அப்படி வேரோடு அப்படி அடிசாய்ந்து அப்படி முழுசும் கீழே விழுந்துருச்சு. அதற்கு நடுவில் அதனுடைய வேரில் வந்து ஏதோ இன்னொரு கன்று வந்து இப்படி நட்டு வச்ச மாதிரி அங்கே ஒரு கன்று வந்து இப்படி முளைச்சி வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கன்றில் எட்டு முத்து மாலைகள், எட்டு மணி இருக்கக்கூடிய முத்து மாலையும் ஒரு மணிமுடியும் சூட்டின மாதிரி அந்த கன்று வந்து இப்படி மேலே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு அர்த்தம் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டோன்னா, அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த நிமித்த நூட்கள்லாம் இருக்கும்ல, கனவுகளினுடைய அந்த பலன்கள் சொல்லக்கூடிய அந்த நூட்கள், அதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேலே அந்த உள்ள கன்று இப்படி வளர்ந்து வருது இல்லையா, அது வந்து உன்னுடைய மகன் தான், மித்தபடி வேற யாரும் இல்லை. அந்த எட்டு மணிகள் கோத்த அந்த முத்துமாலை அப்படிங்கிறது அவன் மணக்கக்கூடிய அந்த எட்டு பெண்களை வந்து அது சுட்டி காட்டுது. அந்த மணிமகனும் வந்து இந்த அரசை வந்து நல்லாட்சி புரிவான் அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசோக மரம் விழுந்ததை பற்றி அவர் பேசலை. விசை விடுவாங்களா, இல்லை நீங்கள் அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்க அதுங்கிற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நை நைன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இது வந்து நெருங்கி நிகழக்கூடிய அந்த ஆபத்தை தான் வந்து அது குறிப்பிடுது. ஸோ அப்படின்னு சொன்னால் விசைக்கு புரிஞ்சிடுது அவர் என்ன சொல்கிறாருன்னு. அவர் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் எழுதியிருக்காரு, அதாவது அந்த கைகாலெல்லாம், அந்த பொண்ணுக்கு வந்து புருஷன் இல்லைன்னா எப்படி இருக்கும், அது பொண்ணுகளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே முழுசும் உடஞ்சி போன மாதிரி அவள்னால் நிற்கவே முடியல, அப்படி கீழே விழுந்து வந்து அந்த மூங்கில் போல் பலமுள்ள தோள்கள்லாம் வந்து அப்படி ஒன்றுமில்லாத மாதிரி ஆகிடுச்சு. அப்படி கீழே விழுந்து அவள் உலகமே இருண்டார் போல் அப்படியே ஆகிட்டான் விசை. அப்போது அப்படியே கண்ணில் தாரதாரியாக கண்ணீர் கொட்ட அப்படியே இருக்கும் பொழுது சச்சந்தன் போய் அவளை தூக்கி இப்படி ஆறி வாரி இப்படி அணைச்சிக்கிட்டு சொல்கிறார், நான் என்ன இப்படி கனவு பழிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, பிற பெண்கள் போல தான் உன்னுடைய புத்தியும் இருக்குது, கனவெல்லாம் பழிக்கும்னு சொல்லி அவர் சமாதானம் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடக்கும் என்ன எதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதனால பொண்டாட்டி இப்படி இருக்கலை, அதனால் கனவெல்லாம் பழிக்கும்னு சொல்லிவிட்டு பிற பெண்கள்லாம் வந்து போய் இப்படி வருத்தப்படுவாங்கல்ல, உனக்கும் அதே புத்தி இருக்கே, சும்மா இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா, கனவு வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாகிடும், சந்தோஷமாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு பூஸ்டப் கொடுக்க, கணவன் மேலே அதிகமான பற்று. ஸோ கணவன் சொன்னோடனே ஓகே அவரே சொல்லிட்டார் சரி அப்படிங்கிற மாதிரி, பெண்களுக்கே இருக்கக்கூடிய புத்தி. அப்போது அந்த அம்மாவும் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆகிடுறாங்க. அப்போது அன்றாட வாழ்வு அப்படி போகுதுன்னு பாருங்களேன். இப்படி போகும்பொழுது என்னாகுது, அந்த குழந்தை வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, விசையினுடைய அந்த கரு வந்து உருவாகிட்டே வந்திருக்கு. எப்படி அந்த பெண்ணினுடைய உடல் எப்படி மாறுது, அந்த கரு உருவாக உருவாக
அந்த பெண்ணினுடைய உடல் எப்படி மாறுதுன்னு எழுதியிருக்கார் பாருங்கள். கரும்பு போன்ற தோளில் முத்து மாலை போட்டிருக்கா, அந்த முத்து மாலையே கழண்டு விழுந்துருச்சான், அப்படி அந்த அம்மா ஆயிடுச்சான், அப்படியே ரொம்ப மெலிஞ்சு போய் ஆயிடுச்சான், அந்த அளவுக்கு மெலிஞ்சு போய் சிவந்த பவள வாய் வெளுத்து போச்சான், கண்கள்லாம் அப்படியே பசலை பூத்து போச்சு, அப்படியே வெளுத்து போன மாதிரி பசலை பூத்து போச்சான், முளை காம்பு கருத்து நிலவு போல் இப்படி நிலா வந்து இப்படி வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த அனிமிக்கான மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஆக மாட்டாங்க இப்படி சொல்கிறாங்க, அந்தளவுக்கு அப்படியே வளவளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடை அப்படியே பெருத்து, இப்போ ஆமாமா அந்த இடை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உடல் வந்து அப்படி பெருத்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காம்பு பார்த்து பார்த்து கோத்த அனிச்ச மலர் மாலை கூட அந்த அம்மா கழுத்தில் போட்டால் அது கூட அதுக்கு அப்படியே பயங்கர பாரமாக இருக்கான். அப்போ இந்த சூளுறுதல் அப்படின்னு சொன்னால் மாசமாகிறது, கர்ப்பமாகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சூளுற்ற துயரால் மிகுந்து வருந்தி இருக்கக்கூடிய அந்த விசையினுடைய அழகு வந்து அப்படியே கெட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அரசருக்கு வந்து மனைவியும் பார்க்கணும், அதே நேரத்தில் இங்கே ஆபத்து வருது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இந்த யானை விளாம்பழத்தை முழுங்குச்சு அப்படின்னு வச்சிங்களேன், அதனால் துப்பவும் முடியாது, அதை முழுங்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து அரசர் இருக்க, அவருக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே அறிவுரை கூறுறாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, லெட்டரில் அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ அரசர், அதனால் வேறு வழி இல்லை, நீ கேட்ட நான் சொல்கிறேன் அவ்வளோதான். போரேந்திய மன்னர், போர் வில்லேந்திய மன்னன், போர் வேலேந்திய மன்னன் கண்ணுக்கு நிகராகிய அற வழியில் செல்லாது, தீய வழியில் சென்று துயர் தரக்கூடிய காமத்தை அழுந்திய பொழுதே, அந்த காமத்தில் அழுந்தி இருந்த பொழுதே போற்றத்தக்க நல்வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு போயிடுச்சு, உன்னுடைய கடமை தவறிட்ட, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்வினைகளும் உன்னை விட்டு அந்த நொடிப்பொழுதே போயிடுச்சு, நீ செய்யக்கூடிய ஒரே காரியம் வானில் பறக்கக்கூடிய விசைப்பொறியை நீ செஞ்சு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னா, என்னென்னா அந்த காலத்தில் இருந்த ஃப்ளைட்டுங்க, ஃப்ளைட்டு செய்கிறாங்க விசைப்பொறி அப்படிங்கிறது ஃப்ளைட்டுங்க. இந்த நம்ம அந்த காலத்து வாட்செல்லாம் இந்த கீ கொடுத்தா ஓடும் தெரியுமா, நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டிங்க, பெரியவங்களுக்கு தெரியும் கீ கொடுத்தா ஓடும், அதுபோல் இது கீ கொடுத்தா அந்த ஃப்ளைட் மாதிரி அது பறக்கும், அந்த சாவியினுடைய முறுக்கு இருக்கிற வரைக்கும் அது பறக்கும், அதுக்கு பேர் விசைப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க, மயில் மாதிரி இருக்கிறதுனால அதை மயிற்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த விசை செய்ய ஆபத்து வரும்பொழுது அதில் எதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அரசருக்கு வந்து இந்த சிற்ப நூல்கள் எல்லாமே நல்லா தெரியும், அப்போ இவருக்கு எந்த சிறந்த ஒரு சிற்பியாக பார்த்து அந்த சிற்பியை கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விசைப்பொறி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவசர அவசரமாக, ஏன்னா அரசர் சொல்லக்கூடிய அந்த ஒரு இது தெரியுது இல்லையா, அவசர அவசரமாக பல வகையான துணிகள் எடுத்து பசை நூல் நல்ல அரக்கு மெழுகு அப்படிங்கக்கூடிய பல விதமான பொருட்கள் சேர்த்து வெறும் ஏழே நாளில் வானில் பறக்கக்கூடிய அந்த விசைப்பொறியை வந்து அவர் தயாரிச்சிடறார். பார்க்குறதுக்கு அப்படி மயில் மாதிரி இருக்கான், எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு உண்மையான மயிலையும் கொண்டு வந்து அந்த விசைப்பொறியும் கொண்டு வந்து நிறுத்தினாராம். அப்போ அரசர்கிட்ட சொல்கிறார் அந்த சிற்பி, இது ரெண்டில் எது உண்மையான மயில்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சுக்கு அப்படி நிறுத்தும்போது அரசருக்கு ஒரே பயங்கர சந்தோஷம், ஒரு முழு கருவூலத்தையே வந்து எடுத்து அந்த சிற்பிக்கிட்ட கொடுத்துட்டாராம், உன்னுடைய திறனுக்கு நிகர் நீரே இந்த திறனை வந்து நான் வந்து பாராட்டி பரிசில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு முழு கருவூலத்தையே அப்படி எடுத்து கொடுத்துட்டாராம். ஸோ நல்லா இரு என்ஜாய், உனக்கு நீ பெரியாளியா, நீ பெரிய ஆட்டக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு கருவூலத்தையே எடுத்து கொடுத்துட்டாராம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த விசையை வந்து நிறைய அந்த அந்த புறம் கொண்டு போய் அங்கேருந்து அதை நிறைய அந்த மாடத்துக்கு அங்கே எங்கன்னெல்லாம் ட்ரையல் பார்க்குறாங்க, ஒர்க்ஸ் பக்கா சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அரசர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆனோன்னு விசை இருக்காங்க பார்த்தீங்களா ராணி, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சொல்லித்தர ஆரம்பிக்கிறார், அவங்களும் அந்த நுணுக்கங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த லீவர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வலது பக்கம் திரும்பினா திருப்பி இப்படி வலது பக்கம் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த மயில் இப்படி தோகை விரித்த மாதிரி விரித்து அது வந்து ஃப்ளைட் இப்படி மேலே ஏறுமா, இடது பக்கம் திருப்பினா அந்த மயில் தோகை இப்படி மடித்து கீழே இறங்கி அழகாக அந்த கால் வந்து இப்படி வந்து இப்படி அழகாக இப்படி இறங்குமா, ப்ராப்பராக ஃப்ளைட் இறங்குற மாதிரி. இது எல்லாத்தையுமே அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க, விசைக்கு வந்து அரசர் சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போது இந்த சீன் இங்கே இதெல்லாம் அந்த புறத்தில் நடந்துகிட்ருக்க சீன், இந்த பக்கம் அரசவையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நல் வழியில் நாட்டை அடிமைப்படுத்திய எப்படி அரசர்கிட்ட நல்ல மாதிரி இருந்து 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 நாட்டை ஒரு வழியாக கட்டியங்காரன் வாங்கிட்டான். ஸோ நல்ல வழியில் இந்த அரசை அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நீதி நூட்கள் எதெல்லாம் தவறுன்னு சொல்லுதோ, நீதி நூட்கள் யாரெல்லாம் சிறந்த பெரியவர்கள்னு சொல்கிறதோ அது எல்லாத்திற்கும் புறம்பாக நடக்கக்கூடிய அந்த கட்டியங்காரனுடைய நடத்தை எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது அதை மட்டும்தான் செய்கிறான், யாரெல்லாம் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துலேருந்து விளக்கிடுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கச்சமுச்சான அந்த இடத்துல ஒரு அஜெண்டா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அரசவையில் அமைச்சர்களுக்கு முன்னாடி கட்டியங்காரன் என்ன சொல்கிறான்னா,
வேந்தனுக்கு பகையானது ஒரு தெய்வம். நல்லா புரிஞ்சுங்க, வேந்தனுக்கு பகையான ஒரு தெய்வம், ராவும் பகலும் என்னுடைய கனவுல தொடர்ந்து வந்து 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 என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கு. என்னன்னா, அரசனை நெருங்கி கொள்க அப்படின்னு சொல்லி அந்த வேந்தனுக்கு பகையான ஒரு தெய்வம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ரே, என்னடா அரசரை கொள்றையாடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்கனால இப்போது அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அரசர் கேட்கவே மாட்டேங்கிறார். அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் கூட இவனுக்கு நேராக இது பண்ணலாம், இப்போ அதுவும் பண்ண முடியாது. ஸோ அரசர்கிட்ட அப்பவும் வந்து சொல்கிறாங்க, இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் ஷாக் ஆகி, அதில் தர்மதத்தன் இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே சொல்கிறாரு, இது அரசருடைய காதுக்கும் எட்டுது. அப்பவும் அவர் வந்து இது ஒரு பொருட்டாக எடுத்துக்க, எனக்கு இப்படி தலையிலட்டிக்கிற ஒரு ஃபீல் தாங்க இருக்குது. அரசர் அப்பவும் ஒரு பொருட்டாக வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. மிகப்பெரிய பரிசாக கருதக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தை வெறும் அற்பமான அந்த ஒரு காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்காக முழுவதும் ஒதுக்கி தள்ளி தன்னுடைய மனையாளே இந்த மொத்த உலகமாக கருதி அவர்கூடவே வந்து அவங்க அப்படியே ராஜா வந்து இருந்துக்கிட்டே இருக்கார். இப்போது இதை சொல்லிவிட்டு கதையாசிரியர் இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல், இப்போ நமக்காக ஒரு செய்தி ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அரசரானவர், அதாவது நம்மை ஊட்டி வளர்த்திய அரசர், நம்ம வளர்வதற்கே அந்த அரசர் தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த அரசருக்கு எந்த வகையான தீங்கும் இழைக்காமல் அவர் கூடவே இருந்து அவர் வளர்வதற்கும் நம்ம ஏதுவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு காலம் எந்த விதமான தீங்கும் விளையாமல் அந்த அரசர் நம்மளை நல்லா பார்த்துக்குவார். ஆனால் அப்படி நம்மை வளர்த்தி நம்மை நம்பி இருக்கக்கூடிய அரசரை நம்ம கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கால் நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே ஏதோ ஒரு கால் நாம் செய்த தவறுக்குண்டான வினையை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அந்த கொலைபாவம் நம்மை வந்து தீண்டியே தீரும். அதுவே நம்மளுடைய அழிவிற்கு ஒரு காரணமாகவும் அமையும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த தேவர்களும், தேவர்கள்னால் சாமி, தேவர்களும் வேந்தர்களும் வந்து ஒரு போல கருதக்கூடியவர்கள். இதில் ஒரு சிலர் என்ன முக்கியமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் நான் சொல்ல, திருத்தக்க தேவர் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு ராஜாவுனுடைய இலக்கணத்திற்காக இதெல்லாம் நமக்கு சொல்கிறார். அப்போது அந்த ராஜா வந்து எவ்வளோ முக்கியமானவர்னு பார்த்தோமா, தேவர்களும் அரசர்களும் ஒப்பு. இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, தேவர்களை காட்டிலும் அரசர் ஒருபடி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசர் மனசு வச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நொடிப்பொழுதில் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அத்தனையும் அந்த அரசர்னால் பண்ண முடியும். அதே அரசர் வெறுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த நொடிப்பொழுதில் ஒன்றுத்துக்கு இல்லாமல் நிர்மூலமாக்க முடியும். ஆனால் தேவர்களுடைய வாக்கு அது போல் பலிக்கிறது இல்லை. அவர்கள் ஆசிர்வாதம் செஞ்சாலும் சரி, இல்லை நம்மளை வந்து தூற்றினாலும் சரி, அது நடப்பதற்குன்னு உண்டான காலம் வரும், அப்போ தான் அது நடக்கும். ஆனால் அரசருக்கு அப்படி கிடையாது, நினச்ச நொடிப்பொழுதில் அது சாதித்து காட்ட முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேவர்களை காட்டிலும் அரசன் ஒருபடி உயர்ந்தவனே. அதனால தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிறதுக்குண்டான அந்த விளக்கத்திற்கு ஏற்றாற் போல் அந்த ஒரு ஊமையும் நமக்கு சொல்லி காட்டப்பட்டது. அப்போது இதோடு இப்படி நிற்கிது. இப்போது கட்டியங்காரன் என்ன பண்ண போகிறாரு, எப்போ என்ன நடக்க போகுது, இப்போ இந்த மயிர்பொறியில் ஏறி, அந்த விசைப்பொறி இருந்தது பார்த்திங்களா, அதில் ஏறி யார் எங்கே எப்படி தப்பிச்சு போக போகிறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், நிறைய இன்ஃபர்மேட்டிவான செய்திகள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ பிடிச்சிருந்தனா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை தொடர்ச்சியை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்து நன்றி.